சோ நைஸ் இன்னைக்கு ஜிடி 5ல இது வரைக்கும் நம்ம பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ண போறோம் which is bike steal. ஐ நோ ஆல்ரெடி நம்ம வந்து பத்தி நிறைய பைக்ஸ் ஸ்டீல் பண்ணிருக்கோம். ஆனா இது வரைக்கும் நம்ம இந்தியன் பைக்ஸ் ஸ்டீல் பண்ணதே இல்ல. சோ லாஸ் அண்டர்ஸ்ல காஸ்ட்லியான இந்தியன் பைக்ஸ் சில இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதெல்லாம் கண்டுபிடிச்சு இன்னைக்கு எடுத்து விக்க போறோம். சோ கேஸ் இன்னும் just 1k சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா நம்ம 100k சப்ஸ் ரீச் ஆயிடுவோம். சோ சார் ஃபேமிலி பாத்துட்டு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் தந்துட்டு வீடியோ பத்தி என்ஜாய் பண்ணுங்க. ஓகே கைஸ் நம்மளோட வேட்டையை நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதா. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பைக்கை நம்ம போய் எடுத்துட்டு வந்துருவோம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான ஒரு அவுட்ஃபிட்ல இருக்கும் விச் இஸ் ஷார்ப் அவுட்ஃபிட். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குங்க. ஸோ சூன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மர்ச் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டடா இருக்க எப்படி இருக்குன்றது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ராங்க்லின் போட்டு அழகு பார்ப்போம்னு சொல்லி நம்ம ஃப்ராங்க்லின் மாட்டி விட்டாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே தூரத்தில் ஒரு ஹையஸ்ட் பில்டிங் தெரியுது இல்லை கைஸ். அந்த பில்டிங்க்கு மேலே தான் இருக்கான். ஸோ நம்ம ஏதாவது ஒரு நல்ல வியூ எடுத்து எங்கே அந்த பைக் இருக்குது, எத்தனை செக்யூரிட்டிஸ் இருக்காங்க, என்ன எதுங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ண போகிறோம். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் நினைக்கிறேன் இந்த வண்டி ஏற மாட்டேங்குது. ஓ மை காட் ஸ்கூட்டி ஏறு. ஓகே ப்ரோ அம்மே தேங்க்யூ ப்ரோ, இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்ததுக்கு நன்றி. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹைட்டு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் கன்னை யூஸ் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு ஏதாவது தெரியுதான்னு. ஓ மை காட் ஸோ கைஸ் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியல. ஸோ நம்மளுக்கு ஹெலிகாப்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் எடுத்து நம்ம நல்ல ஹைட் வந்தாச்சு. ஸோ இங்கிருந்து நம்ம குதிச்சு அந்த பைக் இருக்கான்றது செக் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃப்ரெங்க்லி ஜம்ப் பண்ணணும், நீங்கள் பண்ண வேண்டியது அந்த லைக் தான். ஸோ இன் மை கவுண்ட் ஆஃப் 3 எல்லாரும் அந்த லைக்கை தட்டி விடுங்க. ஸோ 3, 2, 1 ஸோ எல்லாம் லைக் கொடுத்துருப்பீங்க நினைக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இப்போ குதிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் பைக் நம்ம கண்டுபிடிச்சா சாண்டி இது என்ன பைக் மாடல் அப்படிங்க தெரியல. சி கைஸ் கிட்ட போய் பாப்பா என்ன பைக் அப்படிங்கறத. ஒரு 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 செல்லம் வண்டி பாதி பயங்கரமா இருக்கு. ஹோண்டா. ஓகே ஹோண்டான்ற பேரை நான் பாத்துட்டேன். சோ கைஸ் இது வந்து பாத்தீங்கன்னா சிபிஆர் 1000 மாடல். ஓகே நான் மாடல் நேம் தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா சிபிஆர் பைக் அது மட்டும் என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும். ஏன்னா இங்க சிபிஆர் எழுதி இருக்கு. வேற லெவல் இல்லையா. சோ கைஸ் வெற்றிகரமா நம்மளோட ஃபர்ஸ்ட் பைக் எடுத்தாச்சு. ஓ மை காட் வண்டியோட சவுண்டே வேற லெவல் இருக்கு. ஓ வேற லெவல் இல்லையா. ஓகே 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 செல்லம் ஓகே செல்லம். சோ ரைட் கீழ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர் இருக்குல்ல. சோ இந்த வண்டி எவ்வளவு ஸ்பீடு போகுது அப்படிங்கறது செக் பண்ணுவோம். ஓ என்ட்ரிய பங்கோண்டா. நைஸ் பேக் ஃபிளிப். இன்னொரு பேக் ஃபிளிப் அடிக்க முடியுமா? வேணாம் சில்லற நிடுவோம். கரெக்டா செய்வீர்களா? சோ கைஸ் இந்த யாச்சில தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பைக் இருக்கான். சோ அந்த பைக் எங்க இருக்குன்றது தெரியல. சோ நம்ம அங்க போய் ஆகணும். சோ ஏதாவது போட் சின்ன போட் இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். நம்மளுக்கு செஞ்சு வச்ச மாதிரி இங்க ஒரு ஜெட்ஸ்கி இருக்கு கைஸ், சூப்பர் அல்டிமேட். சோ இந்த ஜெட்ஸ்கி எடுத்துட்டு போய் அங்க இருக்க பைக் எடுத்துட்டு வந்துருவோம். சிம்பிள். ஓ அப்படிங்களா, நல்லா தான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட பிடிச்சி சரியில்லையாப்பா. ஓகே ஜெட்ஸ்கி எடுத்தாச்சு. ஓகே எனக்கு தெரிஞ்சு அங்க எந்த செக்யூரிட்டிஸ் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைக் ஷோரூம்ங்கிறனால ஜஸ்ட் அங்க சுத்தி பாக்குறவங்க மட்டும் தான் வருவாங்க. ஓகே ஆக்சுவலி அங்க பாத்தீங்களா கைஸ், ஷார்பன் போட்டு நைஸ்னு இருக்கு. நைஸ் நைஸ் இந்த கமெண்ட் செக்ஷன். சோ கைஸ் பாத்துட்டு இருக்க எல்லாரும் நைஸ் கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஓகே இந்த யாட்ச்ல எங்க அந்த பைக் இருக்குன்றது லிட்டரலி எனக்கு ஐடியாவே இல்ல. நான் பாட்டு ஏதோ ஜாலியா போய்கிட்டு இருக்கேன். ஓகே வெளியே போய் பாப்போம். ஓ ஓகே சோ பைக் இங்க தான் இருக்கு. போட் வேற லெவல். ஆக்சுவலி ஷோரூம் நாங்க எல்லாரும் என்ன மதியான டைம்னு சொல்லி சாப்பிட ஏதாவது கிளம்பிட்டானுங்களா? பைக் எடுத்துட்டு கிளம்பிடுவோம். ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு, இந்த பைக் எப்படி நான் கரைக்கு எடுத்துட்டு போவேன் கைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவலைக்கிடமான ஒரு ஒரு நிலைமை. ஏன்னா இந்த பைக் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து எடுத்துடலாம். பட் இங்க இருந்து எடுத்துட்டு எப்படி நம்ம அதை கரைக்கு போவோம்? ஓ மை காட்
தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம வண்டியை வேற எடுத்தாச்சு, இதுக்கப்புறம் யாரோ வந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம வச்சு செஞ்சிருவாங்க. வீடு சரி, ஆக்சுவலி அங்க ஒரு போட் இருக்கு, இப்ப எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அந்த போட்டை நம்ம என்ன பண்ணலாம், இங்க எடுத்துட்டு இந்த பைக்கு தூக்கி அந்த போட்டு மேல வச்சு தூக்கிட்டு போயிருவோம். எப்படி ஓகே கைஸ், நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணவே இல்லை கைஸ். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பேசிக்கலி அவன் டாக்டர், அவன் தலைவலிக்குதுன்னா ஸோ அவனை மருந்து கொடுத்து தூங்க வச்சிருக்கேன் கைஸ். அண்ட் அதை அவன் சாப்பிட்ட பீடா. திருப்பதியில லட்டுக்கு பதிலாக ஜிலேபியை விட்டார்னு ஒட்டியாடா ஒரு பீலா. ஸோ கைஸ் நம்மளோட ரெண்டாவது பைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு வந்தாச்சு. ஓ மை காட், ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம் கைஸ். ஸோ நம்மளோட ரெண்டு பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிபிஆர் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம். வா ரெண்டு வண்டி பார்க்கறது வேற லெவலில் இருக்கே. நம்ம அடுத்த பைக்கை நம்ம போய் இப்போ கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். லெட்ஸ் கோ தேர் கைஸ். ஆக்சுவலி மக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அடுத்த பைக்கோட லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே விண்மில் பக்கத்தில் தான் எங்கேயும் அந்த பைக் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கானுங்க. சத்தியமாக எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ தேடி பார்ப்போம். ஸோ விண்மில் பக்கத்தில் இங்கே எங்கேயும் இருக்காடா? ஓகே இங்கே எங்கே இருக்க மாதிரி தெரியல. ஸோ இந்த இடத்துல ஓகே இங்கேயும் இல்லை. ஸோ இந்த விண்மில் பக்கத்தில் ஏதோ ஒரு விண்மில் பக்கத்தில் இருக்குன்னு நானுங்க. எந்த விண்மில்னு கரெக்டாக நம்மளுக்கு எதுவுமே சொல்லலை. ஸோ சேடு கேஸ், இவ்வளோ கேவலமாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா நம்ம எங்கேருந்து போய் அந்த பைக்கை கண்டுபிடிக்கிறது? ஸோ கேஸ் நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம அந்த பைக்கை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இன்னும் வேறு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இன்மை கவுண்ட் ஆஃப் 3 அந்த சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க. 3, 2, 1. நைஸ். ஸோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். Thank you very much for your love guys. Okay, எங்கடா வச்சிருக்கீங்க அந்த பைக்க? Wait a second. Guys, இங்க பாருங்க, something இருக்கு. நீங்க பாத்தீங்களா? என்னது? So 200 KTM. Oh guys, அடுத்த பைக் இங்க தான் இருக்கு. Oh my god guys, நம்ம அடுத்த பைக் வந்து பார்த்தா எடுத்தாச்சு. So இது வந்து பார்த்தினா RC model KTM வேற லெவல். So first வந்து பார்த்தினா Duke எடுத்துறنده, இது வந்து பார்த்தினா RC model வேற லெவல்யா. So ரெண்டு தீ நம்ம எடுத்தாச்சு. Oh my god, இருங்க, இந்த விண்மில் மேல ஓட்ட முடியாத. Okay, தள்ளி விட்டுருச்சு. கட்டலண்டே. வெறி தனம் கைஸ், நம்மளோட மூணாவது பைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. ஆனால் இந்த பைக்கில் இன்னொரு நல்ல விஷயம் இருக்குது. என்னன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை ஹைவேஸ் பக்கத்தில் இருக்கின்றனால நம்ம ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி பார்த்தலாம். ஆக்சுவலி இந்த வண்டி எவ்வளோ ஸ்பீட் போகுது அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர் இருக்குது. ஓ மை காட், ஓ இனி எவ்வளோ தாக்கு போகுது கைஸ், வேற லெவல் ஸ்பீடு போச்சு இப்போ. ஓகே கைஸ், இப்போ ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி கிடையாது. இந்த ஹைவேஸில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த வண்டி எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படிங்கிறத. போட்டு வேற லெவல் கைஸ், இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடோ மீட்டர் தெரியும்னு நினைக்கிறேன். ஓ மை காட், 700 தொட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ நில்லு 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 கைஸ், பிரேக் அடிச்சாலே வண்டி நிற்க மாட்டேதோ. அப்பா யோ, வேற லெவல் ஸ்பீடு கைஸ் இந்த வண்டி. அம்மாடி கைஸ், நான் எடுத்ததுலேயே வந்து இந்த மூணு வண்டியில் எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கைஸ், இந்த வண்டி நம்ம கொண்டு போய் நம்மளோட கரேஜில் சேவ் பண்ணி வச்சுட்டு நம்மளோட அடுத்த வண்டியை எடுக்க போயிடுவோம். இடிச்சிராத செல்லும், இடிச்சிராத 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 இடிச்சிராதன்னு சொல்ல சொல்ல இடிக்கிறியடா, மனசாட்சி இருக்காடா. நாங்க மாங்கா வெயிட் செகண்ட், இதுல கண்ணாடி இருக்குமா? யாருக்காவது தெரியுமா இந்த இடத்துல கண்ணாடி இருக்கும் அப்படிங்கிறது? சத்தியமா எனக்கு தெரியாது, இப்போதான் எனக்கே தெரியும். ஆக்சுவலி நம்மளுக்கு தெரியாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மித்த கண்டுபிடிச்சிருக்கோம் கைஸ். ஸோ கைஸ், நம்மளோட மூணு வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. போட்டு வேற லெவல். ஆக்சுவலி இந்த மூணு வண்டி பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. வாங்க நம்மளோட அடுத்த வண்டியை நம்ம போய் குடுக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போய் மூணு வீக்கில் எடுத்துகிட்டு வந்தால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வரல. பட் இந்த நாலாவது வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேஞ்சர் இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரியோட செக்யூரிட்டி இடம் கைஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிலிட்ரி ஆளுங்க இருப்பாங்க. ஸோ அங்கே உள்ள பார்த்தீங்கன்னாலே தெரியும். அஜய்யோ, டேய் டேய், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு சொல்ல தான் ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள சூட ஆரம்பிச்சானுங்க. அட பாவீங்களா. ஸோ கேஸ், இவங்களெல்லாம் சுட்டுட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக் எடுத்துகிட்டு போகணும். தம்பிங்களா சாவுங்கடா. ஆக்சுவலி கேஸ், இவங்களை சுடணும்லாம் எனக்கு ஆசை கிடையாது. பட் இவங்களாம் வாண்டடாக வந்து வெத்தலை பார்க்க கூட ஆசைப்படுறானுங்க. அவனை வாங்க, யார் கிட்ட செத்துப்போ. ஓகே ஸோ அவ்வளோதானா, கிளியர் ஆகிடுச்சா? ஓ இன்னும் அங்கெல்லாம் ஆளுங்க இருக்கானுங்க. அவனை சாவுடா தக்காளி. யாருக்கிட்ட? அவங்க ஆளுங்க எல்லாரையும் போட்டு தம்சம் பண்ணியிருக்கேன். இங்கே ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்களேன், செத்துப்போ. ஓகே பைக் எங்கே இருக்கு? ஓ பைக் இங்கே மேலே தான் யாருக்கு? ஓ மை காட், ஈஸி நைஸ். நான் கூட இது கஷ்டம் நினைச்சேன். பரவாயில்ல, இந்த பைக் எடுத்தாச்சு நம்ம. ஐ மீன் எடுக்கல, பார்த்தாச்சு. இப்போ மேலே போய் எடுத்துகிட்டு வருவோம் நம்ம. ஏற ஏற ஏறா செல்லும், நைஸ். ஆக்சுவலி இது என்ன பைக்குன்னு தெரியல. ஸோ இது ஓ இது R6. ஸோ R15 அப்கிரேட் வருஷனா லோயர் வருஷனா தெரியல, அதுக்கு முன்னாடி வருஷன் நினைக்கிறேன் இது. யோ வேற லெவலில் இருக்கேன் வண்டி. ஓகே இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு போயிடுவோம். யோ அப்பா, யோ அடிச்சு தெருக்கி விட்றான் அவன். ஏ நில்லு, கதவை தர கதவை தர.
திறக்க மாட்டேன்றியா கதவு? ஓகே, ஆக்சுவலி எனக்கு இந்த இடத்துல இன்னொரு வழி தெரியும். நம்ம அந்த வழியாக நம்ம இந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓ மை காட், இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் கேடிஎம்மோட வேற லெவலில் இருக்கியா? ஓ ஓகே, வண்டியை வெளியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஏய், இந்த வண்டியோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. செம்ம ஸ்பீடு போகுதியா? இருங்க காட்டுறேன் பாருங்க, இந்த வண்டி எவ்வளோ ஸ்பீடு போகுது எனக்கு. ஏய் செல்லுங்களா, விளக்கிங்கடா 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 விளக்கிக்கங்கடா விளக்கிக்கங்க. ஓகே, ஸோ ரோட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களால நம்மளை பிடிக்கவே முடியாது. பிடிக்கிறது ஏன் தொடக்கூட முடியாது? அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதாவது நியாயமாக பேசணுமா இல்லையா? ஓ இருக்கு. அப்பா சோ கேஸ் நம்ம கேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ லம்மர் கூப்பிட்டு நம்ம அங்கே ஆல்ரெடி இருந்த வெஹிக்கல்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு போகும். அவன் எடுத்து போனால் என்னன்னு தெரியல. ஓகே, லம்மர் பையன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரலை, போட்டு வேற லெவல் கேஸ். ஸோ கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 அமேசிங்கான இந்தியன் பைக்ஸை ஸ்டீல் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்ன பைக்ஸை ஸ்டீல் பண்ணலாம் அப்படிங்கிற கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பாய்.